ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். என்ன ரொம்ப நாள் சென்று வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை அதிகமாக இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் எப்பயும் போல் வாரத்தில் ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோ வந்துடும். அதே போல் ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்பப்போ வரும். இன்னும் ஏகப்பட்ட அப்டேட் இருக்குது. புறாவை பற்றி, கோழி பற்றி, திரும்பவும் நான் ஃபிஷ்ஷை கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபின்ச்சஸையும் ஒரு பேர் எடுத்தாச்சு. இந்த எல்லா அப்டேட்டையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். அதே போல் கேஜி செட்டப்பையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபின்ச்சஸை வாங்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக ஒயிட்டில் ஒரு பேர் ஃபின்ச்சஸை வாங்கி செட் பண்ணியாச்சு. ஃபின்ச்சஸ் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போதைக்கு ஒரு பேர் ஃபின்ச்சஸை மட்டும்தான் வாங்கி செட் பண்ணியிருக்கேன். நாலு பேர் வாங்கி செட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டேன். ஏன்னா ஒரேடியாக எல்லாத்தையும் செட் பண்ணக்கூடாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செட் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஃபின்ச்சஸுக்கு இந்த பச்சை வலையில் தான் கூண்டு செஞ்சுருக்கேன். வெள்ளை வலையில் செய்யலான்னு பார்த்தேன். சரி, எதுக்கு தனித்தனியாக வலையை வாங்கி செய்யணும்? என்கிட்ட ரெண்டு கூண்டு இருக்குது, அந்த கூண்டு முன்னாடியே வலையை மாற்றணும். கூண்டை தேவைப்படுது, அதனால் தனித்தனியாக செஞ்சனா காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகும். இதே ரோலாக வாங்கி செஞ்சனா காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஒரேடியாக கூண்டு செஞ்சுட்டு ரெண்டு கூண்டு முன்னாடியே வலையை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட ஏற்கனவே இருந்த பச்சை வலை வச்சு தான் நான் இந்த கூண்டை செஞ்சுருக்கேன். கூண்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு 15 இன்ச்சு, அகலம் 1.5 அடி, நீட்டும் 1.5 அடி. ஒரு பேர் ஃபின்ச்சஸுக்கு இந்த கூண்டு கரெக்டாக இருக்கும். மினிமம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் 15 இன்ச்சு வச்சுக்கலாம், அது கீழே கம்மியாக இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் 1.5 அடி வச்சுக்கலாம், அதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ சொன்னது ஒரு பேருக்கான கூண்டு சைஸு. இந்த பச்சை வலையில் கூண்டு செய்கிறனால என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, கூண்டு மேலே எந்த வெயிட்டும் வைக்க முடியாது, வலை நசுங்கும், கதவையும் சரியாக வைக்க முடியாது. இதே உட்டோடு சேர்த்து இந்த பச்சை வலையில் கூண்டு செஞ்சுனா கரெக்டாக இருக்கும். இந்த பெட் ஷாப்லலாம் உட்டோடு சேர்த்து பச்சை வலையில் கூண்டு செஞ்சு வச்சுருப்பாங்களே, அந்த கூண்டை சொல்கிறேன். ஃபின்ச்சஸ் இருக்கிற இடம் சேஃபாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பச்சை வலையில் கூண்டை செஞ்சு தாராளமாக ஃபின்ச்சஸை விட்டு வைக்கலாம். அப்படி இல்லைனா பெட் ஷாப்பில் கிடைக்கிற அந்த கூண்டில் கூட விட்டு வைக்கலாம். ஃபின்ச்சஸ் இருக்கிற இடம் சேஃபாக இல்லைனா வெள்ளை வலையில் கூண்டு செய்கிறது பெட்ரு. சேஃபாகவும் இருக்கும், கேஜி லைஃபும் வரும். அப்படி இல்லைனா பெட் ஷாப்பில் சைனீஸ் கேஜ் கிடைக்கும், அந்த கேஜை வாங்கி கூட ஃபின்ச்சஸை விட்டு வைக்கலாம். ஆனால் கூண்டு சைஸு கரெக்டாக இருக்கணும். இப்போ டெம்பரவரியாக தான் இந்த பச்சை வலையில் செஞ்ச கூண்டில் ஃபின்ச்சஸை விட்டு வச்சுக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெள்ளை வலையில் கூண்டை செஞ்சு ஃபின்ச்சஸை விட்டுருவேன். கூண்டை பச்சை வலையில் செஞ்சனால கூண்டு சேஃபான இடத்துல தான் செட் பண்ணியிருக்கேன். ஃபின்ச்சஸும் சேஃபாக தான் இருக்குது. ஏன்னா இந்த சைட்லேயும் கூண்டு இருக்குது, இந்த சைட்லேயும் கூண்டு இருக்குது, பேக் சைடில் சவுர் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயும் போல் துணியை போட்டுருவேன். உள்ளே இருக்கிற ஃபின்ச்சஸுக்கும் வெளியே என்ன இருக்குன்னு தெரியாது, வெளியேந்து வர பூனைக்கும் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. இங்கே பூனை மட்டும்தான் வரும், கீரிப்புலாம் மரணே வராது. அப்படி கீரிப்புலாம் மரணே வர மாதிரி இருந்தால் ஃபின்ச்சஸுக்கும் சரி, கோழி புறாக்கும் சரி, நான் பச்சை வலையில் கூண்டை செஞ்சுருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மரணமும் சரி கீரிப்புள்ளையும் சரி பச்சை வலையை ஈஸியாக கடிச்சு போகிறோம். சின்ன ஓட்டாக இருந்தாலும் உள்ளே போய் எல்லாத்தையும் காலி பண்ணுறோம். இது எல்லாமே நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஃபின்ச்சஸ் இருக்கிற கூண்டு சுற்றி சாக்கு இல்லைனா துணியை போட்டு கவர் பண்ணிவிடுங்க. முன்னாடி மட்டும் விட்டுருங்க. முன்னாடி வந்து அப்பப்போ திறந்து மூடுற மாதிரி பார்த்துங்க. இப்போ நான் பண்ணியிருக்கேன்ல இந்த மாதிரி, ஃபின்ச்சஸ் மட்டும் இல்லை எந்த பேர்ட்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் சேஃபாக இருக்கும். அதுக்குன்னு எப்பவுமே முன்னாடி மூடி வச்சுக்கூடாது, நம்ம இருக்கிற டைமில் திறந்து வச்சுக்கணும். நம்ம எங்கேயாவது வெளியே போய்ட்டுனா மூடி வச்சுக்க வேண்டியதான். கூண்டு வீட்டுள்ள இருந்தால் இந்த மாதிரி பண்ண தேவையில்ல. இதே மாடியில் தோட்டத்தில் இருந்தாக்கா இந்த மாதிரி பண்ணலாம். பச்சை வலையில் செய்கிற கூண்டு மட்டும் இல்லை, எந்த வலையில் கூண்டு செஞ்சாலும் இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. ஃபின்ச்சஸ் இருக்கிற கூண்டும் கீழே புறா இருக்கிற கூண்டும் லைட்டாக ஒடுக்காக இருக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் செய்யும் போது கரெக்டாக தான் இருந்தது, இந்த இடத்துல ஃபிட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகிடுச்சு. இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் கேஜை நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அதை பற்றி பார்ப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் கேஜி, நடுவில் ட்ரே வைக்கிற மாதிரி கேப் விட்டு, கீழே வந்து பார்த்திங்கன்னா புறா கேஜி. மேலே இருக்கிற ஃபின்ச்சஸ் கேஜியும் கீழே இருக்கிற புறா கேஜியும் பக்கத்தில் இருக்கிற புறா கூண்டோட ஒன்றா ஒட்டி கட்டுக்கம்பி போட்டு நான் கட்டி வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடில் நான் ஆங்கிளை போட்டு தான் கட்டுக்கம்பி போட்டு கட்டி வச்சுருக்கேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா துணியை போட்டு பக்கத்தில் ஒரு கூண்டை வச்சுருக்கேன். இந்த கூண்டு ரவா கூட இப்போ ஆடாது. பக்கத்தில் இதே போல் செப்பரேட்டாக ரெண்டு கூண்டை நான் செய்யணும். ஆனால் இந்த மாதிரி இல்லை, ஒன்றா ஒட்டின மாதிரி, அதுவும் வெள்ளை வலையில் தான். செஞ்சதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருக்கிற கூண்டை வெளியே எடுத்துருவேன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஃபின்ச்சஸ் கேஜும் கீழே இருக்கிற புறா கேஜும் சேஃபாக இருக்குது. இப்படி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் புறா குண்டு கீழே ஆப்பிள் பெட்டி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு 1.5 சைஸில் வெள்ளை வலையில் கூண்டு செஞ்சு நான் அந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் கூண்டு சுற்றி பல்லி, எலி, எறும்பு, வேறு எந்த பூச்சும் வரமாக பார்த்துக்கணும். நான் இப்போ ஃபின்ச்சஸ் கொடுக்குற என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியும் நாட்டு கம்பம் தான் கொடுக்குறேன். தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு தனியாக வைக்கணும், குடிக்கிறதுக்கு தனியாக வைக்கணும். ஏன்னா ஃபின்ச்சஸ் வந்து அதிகமாக குளிக்கும், குளிர்காலத்தில் வந்து அதிகமாக குளிக்க வைக்கக்கூடாது, ஏன்னா சளி பிடிச்சிக்கும், ஏதாவது ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் குளிக்கிறதுக்குன்னு தனியாக தண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரப்போகுது, இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் குளித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் ஃபின்ச்சஸுக்கு தனியாக குளிக்கிறதுக்குன்னு தண்ணி வைக்கிறோம். அந்த தண்ணியில் ஃபின்ச்சஸ் குளித்து முடிச்ச பிறகு அந்த தண்ணியை உடனே எடுத்துடணும். ஏன்னா திரும்பவும் அந்த தண்ணியை குடித்தாலும் இல்லை அந்த தண்ணியில் குளித்தாலும் ஃபின்ச்சஸுக்கு ஏதாவது நோய் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபின்ச்சஸ் குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதில்ல, அந்த தண்ணியை டெய்லி மாற்றணும். ஒரே தண்ணியை 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சுனா அது மூலிமாவும் நோய் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது.
அதனால் ஃபின்ச்சஸ் குடிக்கிற தனியாக அப்பப்போ மாற்றணும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸுக்கு சின்ன சைஸில் பானை வைக்கலாம், அப்படி இல்லைனா சின்னதாக பைன் டப்பா வைக்கலாம். என்கிட்ட ரெண்டுமே இல்லாதனால நான் என்ன பண்ணேன், ஃபின்ச்சஸை வாங்கிட்டு வரத்துக்கு சின்னதாக ஒரு ட்ராவல் கேஜை செஞ்சேன். அதில் இருக்கிற கதவை எடுத்துகிட்டு அந்த கேஜை நான் உள்ளே ஃபிட் பண்ணிட்டேன். ஃபின்ச்சஸை நான் எடுத்து ரெண்டு வாரத்துக்கு மேலாவது, ஒரு வாரம் வரைக்கும் இது உள்ள ஃபின்ச்சஸ் போகவே இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. ஃபின்ச்சஸை வாங்கிட்டு வந்த உடனே உள்ள பானையோ இல்லை சின்ன பைன் டப்பாவோ வைக்கக்கூடாது, அப்படியே வச்சாலும் அது உள்ளே போகாது, உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல நல்லா பழகணும், அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பானை வச்சாலும் சரி இல்லை சின்ன பைன் டப்பா வச்சாலும் சரி மேலே தான் உட்காரும். இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன்ல பச்சை வகையில் வந்து சின்னதாக ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு உள்ளே ஃபிட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கூட உள்ளே வைக்கலாம். இதுவுலேயே உடனேலாம் உள்ளே போகாது, மேலே தான் அது வரைக்கும் உட்காந்துருக்கும். நான் வந்து முன்னாடியே வச்சுட்டேன், ஏன்னா கூண்டு ஃபிட் பண்ணிட்டாக்கா இது உள்ளே வைக்க முடியாது, அதனால தான் கூண்டு ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இதை உள்ளே ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ அது வரைக்குமே உள்ளே போகல, இப்போ தான் போகுது. அந்த தேங்காய் நாரையை நான் உள்ளே வச்சேன், எடுத்துகிட்டு போய் கூண்டை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிக்குது. நானும் தேங்காய் நாரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே வைக்கிறேன், ஒரு அடியாக எல்லாத்தையும் வச்சுன்னா ஃபுல்லாகவே கூண்டு கட்டி முடிச்சிடும். கூண்டு கட்டி ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் முட்டை வச்சிரும், அந்த முட்டை பொரியறதுக்கு சான்ஸ் இருக்குது, பொரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் நாரை வைக்கிறேன். கூண்டு கட்டுறதுக்கும் லேட் ஆகும், அதுக்குள்ளே நல்ல ஃபுட்டு கொடுத்தனா பேர்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நாலு முட்டை எடுத்துனா கண்டிப்பாக மூணு முட்டை பொரியும். ஃபின்ச்சஸ் ப்ரீடிங் முன்னாடி என்ன பண்ணணும், ப்ரீடிங் அப்போ என்ன ஃபுட்டு கொடுக்கணும், இதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். அதே போல் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு தான் கண்டிப்பாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் இருக்கணும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ அவ்வளோதான், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.